வணக்கம். அறிவியல் எழுதி நிகழ்ச்சிக்கு பொதுமக்களும் மாணவர்களும் காட்டி வரும் ஆதரவுக்கும் அன்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவியல் என்று சொன்னால் அறிவியல் சிந்தனை என்று சொல்ல வேண்டும். எனவே அறிவியல் சிந்தனை முறையில் பயிற்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் தொலைக்காட்சி இதுபோன்ற அறிவியல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். அதனுடைய அடுத்த கட்டமாக இன்று சென்னை அம்பத்தூரில் உள்ள சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய சோதனை எல்லாமே சோதனை வடிவமைக்கக்கூடிய முறை எப்படி சார் இதெல்லாம் செய்கிறதுன்னு கேட்கலாம். நீ வந்து நம்ம எளிமையாக கிடக்கக்கூடிய பொருள்களை விலைக்கு வாங்கி அல்லது வந்து எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி கருவிகளை வடிவமைக்கணும், செஞ்சு பார்க்கணும், செய்யணும். செஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ உனக்கே புரிஞ்சிடும். அது மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னது, இது கார்ட்போர்டு ஒரு கூம்பு மாதிரி இருக்கா? கூம்பு மாதிரி இருக்குது. இதில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், இதில் ஒரு பலூனை ஒட்டி வச்சுருக்குறோம். அதனுடைய மூணு அந்த குறைந்த குறுகிய பகுதியில் ஒரு பலூன் இருக்குது. இந்த பக்கம் ஊதுறதுக்கு ஒரு குழாய் இருக்குது, சின்ன குழாய். இதுக்கு வந்து உங்கள் பேனா மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா, ஒரு சின்ன குழாய் உண்டு. இதில் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரா இருக்குது. இதில் அந்த மாதிரி இந்த விசில் ஊதுறது இருக்குது, சரியா? இப்போ இதை வச்சு நாங்கள் என்ன சோதனை பண்ணுறோம் பாருங்க. இங்கே ஓப்பன், இங்கேயும் ஓப்பன். என்னது இது, போத் ஹேண்ட் ஓப்பன், இரண்டு பக்கமும் திறந்த முனைகள் உள்ள ஒரு குழாய். இப்படி கூம்பு மாதிரி இப்படி விரிஞ்சு போகுது அப்படியே, சரியா? இப்போ பாரு எப்படி, இதை வச்சு நல்லா காற்று வேகமாக ஓதுங்க. இப்படி என்ன பாரு, எப்படி இது இங்கே பாரு, சங்கே முழங்கு, எப்படி சங்கு ஊதுன மாதிரி ஒருத்த சத்தம் வருது. அப்படியே வந்து வருதா, நீ ஊது. இப்ப யாராவது ஒருத்தர் வாங்க ஊதி பாக்குறாங்க, நீ வாமா. டேய், எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டா, நீ உட்கார. உங்க பேர் என்ன? சௌமியா. சௌமியா, சௌமியா எப்படி சங்கு ஊதுறான்னு பாக்கலாம் வந்து. இப்படி இப்படி ஊதுங்க பாக்கலாம். கத்த வரல, இதில் ஊது. இல்லை, நல்லா டைட் பண்ணி இப்படி பிடிச்சி வந்து பாரு. இங்கே 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 வச்சுக்கிட்டு ஊதுங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லாம் திரும்ப திரும்ப ஊதுங்க, ஊதுங்க. ஓ, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. சரி, இப்போ தான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ பாரு, இது வெறும் குழாயாக இருக்கு, இருக்கா? ஒரு சத்தமும் வரல. அப்போ எதில் ஒரு விஷயம் இருக்கு, இந்த பலூன்லேயே இந்த சின்ன குழாய் இருக்கு பாரு, இதெல்லாம் விஷயம் இருக்கு. இப்போ சொல்லுங்க, எப்படி தெரியுமா? சரி, யாருக்கு தெரியும் விஷயம் வேடா? இது பாருங்க, ஊதும் போது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஒரு கருவி எப்படி வேலை செய்யும் போது நல்லா உற்று கவனிக்கணும். வெறும் காற்ற ஊதுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இங்கே என்ன நடக்குன்னு பாரு. இங்கே பாரு, பார்த்தீங்களா என்ன நடந்தது? இப்போ சொல்லு, இப்போ வந்து எப்படி இந்த காற்றை ஊதும் பொழுது மிகப்பெரிய சத்தம் வருது? கரெக்ட் தான், கரெக்ட் தான். போக முடியாம பலூன்ல பட்டு அது வைப்ரேட் ஆகுது. ஏன் அங்கங்கே போக முடியல, லாக் பண்ணிட்டாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் காற்று போகலாம், அங்கங்கெல்லாம் போக முடியாதுனா இல்லை, இவ்வளோ வெளியே போகலாம். காற்று வெளியே போகுது, போகும்போது என்ன நடக்குன்னு சொல்லு. இந்த இப்போதான் சரியாக சொன்னாம்பார். இந்த இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பலூன் அதிர்வடையும், என்ன அடையுது, வைப்ரேட் ஆகுது. அதிர்வடைவதனால ஒரு இந்த மாதிரி
இப்படி டேபிளை தட்டுறேன், இந்த சத்தம் எப்படி வருது? பொருட்கள் அதிர்வதால் ஒலி உண்டாகிறது. அதே மாதிரி காற்றை ஊதும் பொழுது இந்த பலூன் அதிர்வடைகிறது, அதனால் பெரிய சத்தம் வருதுன்னு அர்த்தம். ரெண்டா நம்ம தெரியும், கை தட்டுறேன் அவனுக்கு வந்து ஜோரா தூப்புறது நான் அருமையாச்சு. உட்காந்துக்கோ.